ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே கிச்சன் ருட்டீன் வாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்டு சுட்ட சப்பாத்தியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மீதம் இருந்தது. இதை வச்சு மசாலா சப்பாத்தி மாதிரி செய்யலாம்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். இது வந்து சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி நைட்டு சப்பாத்தி மீதம் இருந்ததுன்னா அதை தோசை தவாவில் போட்டு சூடு பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஹார்டாக இருக்கும், இன்னமுமே ஹார்டாகிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி குண்டானில் வச்சு சப்பாத்தியை வந்து நம்ம ஒரு ஆவி போடும்போது சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாகிடும். இந்த மாதிரி இட்லி தட்டு மேலே ஒரு சில்வர் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சப்பாத்திங்களை வச்சு சூடு பண்ணிடுங்க. ஒரு 3-4 minutes வந்து சூடானா போதும். இந்த சப்பாத்தியில் வந்து நம்ம மசாலா சப்பாத்தி பண்ணலாம், இல்லைனா வந்து அது கூட எதனா கிரேவி பண்ணியும் சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இதுவே நீங்கள் பேனில் போட்டு சூடு பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வராது. இது சப்பாத்தி இல்லை பரோட்டா செஞ்சீங்கனாலும் இதே மாதிரி வந்து சூடு பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டர்டே அன்னைக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் போகும். ஏன்னா ஃப்ரைடே வந்து எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க, சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இங்கே சவுதியில் சண்டே தான் வந்து வாரத்தோட ஃபஸ்ட் நாள், அதனால் வந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் வந்து சாட்டர்டே முடிச்சு வச்சுருவாங்க. இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டும் பச்சை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பும் செய்ய போகிறேன். இந்த கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அளக்களவுக்கு கடலைப்பருப்பை வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நார்மலாக முள்ளு கத்திரிக்காயில் வைக்கிற குழம்பை விட இந்த பச்சை கத்திரிக்காயில் வைக்கிற குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனாலேயே வந்து நான் லுல்லு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 4 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உரித்து வச்சுருக்க பூண்டு பல் வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம். கருவேப்பை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும் போது அது சடசடன்னு பொரியும், இப்போ எண்ணெய்லாம் மேலே தெரிக்கும். அதனால் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை கத்திரிக்காயை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் தனியாக வந்து இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெங்காயத்தோடையே சேர்த்துட்டேன். அதுக்கடுத்ததாக தக்காளி வந்து சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய மெயில்ஸ் வருது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்னென்னா, இங்கே உள்ள விலைவாசி பற்றி தான் கேட்குறீங்க, எவ்வளோ சேலரி வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான், ஒரு சிங்கிள் பர்சன் அப்படின்னா மினிமம் வந்து 5000 riyal வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஃபேமிலிக்கும் வந்து மணி வந்து சென்ட் பண்ண முடியும். இங்கே ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்பவே அதிகம். அதனால் கம்பெனி அக்கமடேஷன் சப்போஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து மினிமம் வந்து 20,000 riyal ஆச்சும் வந்து வாங்கணும். அப்போ தான் வந்து ஃபேமிலி இங்கே ரன் பண்ண முடியும். நான் சொல்கிறது 4 பேர் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு. அடுத்ததாக புளி கரைசலோட உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு குழம்பு கரைசல் ரெடி பண்ணி அதுதான் வந்து இந்த வதக்கின காய்களில் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கரைசல் வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போது இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி மூடியை திறந்துட்டு அந்த மிளகாய் நெடி போகட்டும்னு விட்டுருங்க. இப்போ மூடியை போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா சிம்மில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் பூண்டு வந்து நம்ம இடித்து வச்சுக்கலாம். கிடைக்கிற வாழைத்தண்டில் நார் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 5 riyal. இந்த ஒரு வாழைத்தண்டு வந்து இந்தியன் ருபியில் வந்து 100 rupees வருது.
நம்ம இந்தியன் வாழைத்தண்டு வந்து இங்கே கிடைக்கல, சவுதி வாழைத்தண்டு தான் வந்து இங்கே இருக்குது. வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது மேலே இருக்க இந்த நார் போர்ஷனை வந்து எடுத்துடணும். தண்டு மட்டும்தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே இருக்க அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதே மாதிரி தண்டு வாங்கும்போது நல்லா கனமான தண்டாக பார்த்து வாங்கணும். உள்ளே இருக்க அந்த தண்டு போர்ஷன் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள நார் போர்ஷனை வந்து முதல்ல எடுத்துடலாம். அடுத்ததாக இது வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே சமயம் இங்கே குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு அழக்களவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு விசில் போட்டால் போதும், அந்த பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதுக்கடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து சீரகம் சேருங்க, ஏன்னா சீரகம் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அடுத்ததாக இதில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துடலாம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டுத்தையும் தான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டு வந்து சேர்த்துடலாம். வாழைத்தண்டு வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது பொடியாக கட் பண்ணி போட்டாலும் கூட்டுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே மிளகாய்த்தூளும் சேர்த்தாச்சு. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த மிளகாயோட நெடியெலாம் போகும். அடுத்ததாக இதில் நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்போட தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும்னு விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்த உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. அதே நேரம் தேங்காயை வந்து 2 துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் வந்து நல்லா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போது இதில் மிளகாய் நெடி நல்லா போனதுக்கப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். கடைசியாக இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூடையே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது, அதனால் வந்து தேங்காய் மட்டும் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த காரக்குழம்புக்கும் வாழைத்தண்டு கூட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.